சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாம் டெஸ்ட் போட்டி வந்து ஜொகனஸ் பார்க்கில் நடந்துட்டு வருது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி டாஸ் வின் பண்ணிட்டு முதல்ல பேட்டிங் பண்ணிட்டு வராங்க ஆறுதல் வெற்றியாவது பெற்று விடுமான்னு சொல்லிட்டு இந்த மேட்சை வந்து இந்தியன் டீம் வந்து விளையாடிட்டு வராங்கன்னே சொல்ல முடியும் அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது இந்திய வீரர்கள் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டியில் செய்த தவறை விட அதிகமாகவே இந்த டெஸ்ட் போட்டியில் செஞ்சுருக்காங்கன்னே சொல்ல முடியும் ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கானுடைய பந்து வீச்சை வந்து இந்தியன் அணி வீரர்களால் எதிர்கொள்ள முடியல ஏன்னா அவங்களுடைய லைன் அண்டு ஷார்ப்பாக வந்து போடுறாங்க அது இல்லாம ஒரு பேட்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணா கூட அது வந்து விக்கெட் வீழ்றதுக்கான வாய்ப்பை வந்து அந்த அணி வந்து உருவாக்கி தராங்க இதனால வந்து இந்திய வீரர்கள்னால சரியான முறையில் வந்து அடிச்சு விளையாட முடியலன்னு தான் சொல்ல முடியும் ஆனாலும் அதையும் தாண்டி பல வாய்ப்புகள் இந்தியன் அணிக்கு கிடைச்சது அதையும் வந்து வந்து விராட் கோலி பயன்படுத்தினார் ஆனா இன்னும் அதிகமா பயன்படுத்தியிருந்தார்னா இந்தியன் அணியோட ஸ்கோர் இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல்ல ஐம்பத்தி நாலு ரன்களை அடிச்சிருக்கிறாரு அதே போன்று புஜாராவும் ஒரு பிப்டி அடிச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி புவனேஸ்வர் குமாரை நம்ம பார்க்கும் போது அவர் தான் டாப் த்ரீ பேட்ஸ்மேனாவே பார்க்க முடியுது ஏன்னா அவர் அடிச்சது முப்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுவும் நாற்பத்தி ஒன்பது பால்களுக்கு மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு அது மட்டும் இல்லாம பவுலிங்கில் பார்க்கும்போது கிராம் அவருடைய விக்கெட்டை எடுத்திருந்தார் அவர் போட்ட ஸ்பெல்லு பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே விக்கெட்டை எடுக்கிற மாதிரி தான் இருந்தது அன்ஃபார்ச்சுனேட்லாம் வந்து அது விக்கெட் விழாமல் போயிடுச்சு பட் ஆனால் எல்கரும் விக்கெட் ஆக மாதிரி தான் அவர் வந்து மிகவும் அதிகமாக ட்ரை பண்ணார் புவனேஸ்வர் குமார் எனவே பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் மிகப்பெரிய தவறு பண்ணியிருந்தார் புவனேஸ்வர் குமாரை சேர்க்காத விராட் கோலி ஆனால் தான் அணியில் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக மிக சிறந்த எடுத்துக்காட்டை புவனேஸ்வர் குமார் பண்ணியிருக்காரு பேட்டிங்கில் முப்பது ரன்கள் அடிச்சிருக்காரு அதே போன்று பௌலிங் வந்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு இன்னைக்கு நாளும் சிறந்த ஸ்விங் இருக்கும்ன்றதுனால தொடக்கத்தில் புவனேஸ்வர் குமாரோடைய விக்கெட்டை நம்மளால பார்க்க முடியும் எனவே இந்தியன் அணியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அதில் வந்து புவனேஸ்வர் குமாரோடைய ஃபார்ம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாசு வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க